வணக்கம் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சாதாரண ஒரு சளி இரும்பல் காய்ச்சல்லிருந்து சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா ப்ரோங்கைட்டிஸ் மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நோயோட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணி அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா ஆடாதொடை மூலிகை. இந்த ஆடாதொடை இலைகளை வைத்து எப்படி கஷாயம் தயார் பண்ணலான்றதை பற்றியும் இதை எந்த நேரம் குடிக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு யாருக்காவது சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இல்லை தொண்டை பகுதியில் ஒரு கரகரப்பு தொண்டை கட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் ஆடாதொடை இலை கிடச்சதுன்னா ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. 1 இலைக்கு 1 மிளகு அப்படின்ற கணக்கில் 4 இலைகளுக்கு 4 மிளகு எடுத்துக்கோங்க. இதை சின்ன உரல் இருக்குது அப்படின்னா அந்த இலையோட மிளகு சேர்த்து அதில் போட்டு நல்லா நசுக்கி இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி உரல் இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னா மிக்சியில் போட்டு மைல்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு இதை என்ன செய்யணும், 1 கிளாஸ் அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 1 கிளாஸ் அளவு தண்ணியில் இது கொதிக்கும் போதே கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து இந்த 1 கிளாஸ் தண்ணின்றது நல்லா குறைந்து 20 மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 20 மில்லி வந்ததும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே வடிகட்டி காலை உணவுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் முன்னாடி இந்த 20 மில்லி கஷாயத்தை நீங்கள் குடிச்சிடணும். அதே மாதிரி ராத்திரி உணவுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 4 இலை 4 மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நான் சொன்ன மாதிரி இந்த கஷாயம் 20 மில்லி தயார் பண்ணிவிட்டு இரவு உணவுக்கு முன்னாடியும் எடுத்துக்கணும். இப்படி தொடர்ந்து 3 இல்லை 4 நாட்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ளெம் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்கிறதுக்கு ஆடாதொடை இலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி தொண்டை கட்டு, தொண்டை பகுதியில் குத்துது, கரகரப்பு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஆடாதொடை இலை கஷாயத்தை ஒருவேளை ஏற்கனவே யாருக்காவது ஆஸ்துமா பாதிப்பு இருக்குது, சுவாசம் சம்மந்தப்பட்ட ப்ரோங்கைட்டிஸ் மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் தொடர்ந்து 30 to 60 நாட்கள், அதாவது உங்கள் நோயோட தீவிரத்தை பொறுத்து இருக்குது, 30 to 60 நாட்கள் வரைக்கும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தினமும் அந்த ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதில் ஒரு சிரமம் ஏற்படும் இல்லையா, அந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும். மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நாளடைவில் குறையிறது உங்களால் நல்லா கண்கூட பார்க்க முடியும். கூடவே நுரையீரல் உறுப்பியை நல்லா பலப்படுத்தும். நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யக்கூடிய முக்கியமான மூலிகையில் ஆடாதொடை அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான மூலிகை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும், ரொம்ப குறிப்பாக ஆன்டி வைரல் குணங்கள் இதில் அதிகமாக இருக்கிறதால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தடுக்கும். எந்த வகையான கேன்சர் செல்லுமே, அதாவது நுரையீரல் புற்றுநோய், ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயிலிருந்து புரோஸ்டேட் கேன்சர் வரைக்கும் ஆண்களுக்கு எந்த ஒரு புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸையே நம்ம உடம்புல எதிர்த்து போராடிட்டே இருக்கும் இந்த மூலிகை. இதனால் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்களும் இந்த ஆடாதொடை கஷாயம் தொடர்ந்து 30 நாட்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாதிப்போட அறிகுறிகள் குறையிறதும் உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். அதே மாதிரி யாருக்காவது ரத்தத்தில் பிளேட்லெட் கவுண்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்கலாம் பொதுவாக என்ன செய்வாங்க, பப்பாளி இலையோட சாறுலாம் எடுத்துப்பாங்க இல்லையா பிளேட்லெட் கவுண்ட்டை அதிகமாக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆடாதொட இலையோட இந்த கஷாயமோ இல்லை ஆடாதொட இலையோட சாறு எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் ரத்தத்தில் இந்த தட்டுக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அதிகமாகிடும். அந்த எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொட இலையிலையும் அதிக அளவில் இருக்குது. இதனால் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வருது, உங்கள் வீட்டில் யாருக்காவது நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா ப்ரோங்கைட்டிஸ் மாதிரியான சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி ஆடாதொடை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.